வணக்கம், நான் தான் சௌமியா. நான் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஹேக் ஆகிடுச்சு. அதனால் வந்து யாரும் அதுக்கு மெசேஜ் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருந்தேன். பட் ஆனால் யாரும் வந்து அதை நம்பவே இல்லை. என்னோடய பழைய ஐடியோட யூசர் நேமும் இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் என்னோடய பழசு நான் யூஸ் பண்ணது. ஸோ அதுக்கப்புறமா யாரோ ஒருத்தவங்க அதை எடுத்துட்டு என்னோடய பேர் பின்னாடி நான் 93 போட்டிருந்ததை 89 மாற்றிருக்காங்க. ஆனால் அது கீழே வந்து நான் ப்ரொஃபைலில் வந்து நிறையா வந்து வச்சுருந்தேன், யூடியூபோட லிங்க்கு, அதுக்கப்புறம் பாப்பாவோட பேர், என்னோடய ஹஸ்பண்டோட அக்கௌண்ட்டோட லிங்க்கு எல்லாமே வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஃபேஸ்புக்கோட லிங்க் மட்டும் கொடுத்துருக்காங்க. யார் இதை வந்து எடுத்து டேக் ஓவர் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களோட ஃபேஸ்புக்கோட லிங்க் இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரே ஒரு போஸ்ட் தான் போட்டாங்க. அந்த ஒரு போஸ்ட்லேயே நிறைய பேர் ஆயிரக்கணக்கில், ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 70,000 வரைக்கும் வந்து ஒரே பர்சன் வந்து பே பண்ணி ஏமாந்துருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, உடனே டைரெக்டாக ஈவினிங் இப்போ ஒரு 6 o'clock நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஸோ சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஸோ அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். யாராவது பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள உடனே போயிட்டு அவங்க டிவிஷனுக்குள்ளே இருக்க ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் நம்பரை ஃப்ரீஸ் பண்ணி அக்கௌண்ட்டுக்கு யாரும் பணம் போக விடாமல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்னை வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து திட்டுறது, இன்ஸ்டாகிராமில் வந்து திட்டுறது, ஸோ அதெல்லாம் விட டைரெக்டாக நீங்கள் போயிட்டு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஏதாவது அமௌண்ட்டு பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உடனே வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் எதுவுமே பே பண்ணலை, பே பண்ணது எல்லாமே மற்றவங்க தான். நீங்கள் உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கும் ரிப்போர்ட் அடிச்சிருக்கேன், என்னோடய அக்கௌண்ட்டை வந்து வேறு யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து நானே வந்து மணி கேட்டாலும் நீங்கள் என்னை வந்து நம்பாதீங்க. ஸோ யாரையுமே நம்பவே நம்பாதீங்க. ஸோ கேட்குறாங்க அப்படின்னா யார், என்ன, ஏன் கேட்குறாங்க அப்படின்ட்டு நீங்கள் கேளுங்க. ஸோ நிறைய பேர் இதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஸோ வீட்டில் சேர்த்து வச்சது, ஸோ ஹஸ்பண்டுக்கு தெரியாமல், ஃபேமிலிக்கு தெரியாமல், உங்களுக்கும் ஓனாக சேவ் பண்ணி வச்சது என்ன பண்ணீங்க அப்படின்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. சத்தியமாக என்கிட்ட ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட்டே இல்லை, அதை விட 10,000 ரூபா போட்டால் 1.5 லட்சம் 2 மணி நேரத்தில் வரும்னு சொன்னால் எப்படி நம்புறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இனிமேல் இந்த தப்பை யாருமே பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு ரெகுலராக இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து கண்டினியூஸாக இங்கிலீஷில் மெசேஜ் பண்ண மாட்டேன், அதே மாதிரி ரொம்ப டைப் பண்ணியும் அனுப்ப மாட்டேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டு தாங்க, ஸோ இதில் தான் நிறையா பேர் வந்து மணி அனுப்பியிருக்காங்க. ஸோ ஒரு சில பேர்கிட்ட என் நம்பர் இருந்ததுனால உடனே என்னை கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை விட என்ன கொடுமைனா, நம்பர் வச்சுக்கிட்டே பே பண்ணி ஏமாந்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்க, எனக்கு உண்மையாகவே கஷ்டமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் அந்த தப்பை இனிமே பண்ணவே பண்ணாதீங்க. நானே வந்து காசு கேட்டாலும் ஏன் கேக்குறீங்கன்னு கேளுங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க.